இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எந்த இடத்துக்கு போகும் பொழுதும் சார் நீங்கள் காலையில் ராசி பலன் சொல்கிறீங்க சார், ரொம்ப அருமையாக இருந்துருக்கு, ஆன்மீக தகவல் ரொம்ப பிரத்யேகமாக இருந்துருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இமெயிலில் பார்த்துட்டிங்கன்னா, நிறையா பேர் வெளிநாடுகள்லேருந்து மெயில் அனுப்புகிறவா இருந்துருக்கு, அப்பாயின்மெண்ட்ஸ் நிறையா இருந்துருக்கு. அதே மாதிரி நாடி அஸ்ட்ராலஜி ஸ்டார் அஸ்ட்ராலஜிக்கு ஏராளமான பேர் படிக்கிறாள். இன்றைக்கி பௌர்ணமி பூஜைக்கு பார்த்துட்டோன்னா ஏராளமான பேர் இதில் பங்கு பெற்றிருக்காங்க. இதுக்கெல்லாம் பிரதானமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயம், நல்ல எனர்ஜியோட நல்ல விஷயங்கள் சொல்லும்போது அது நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறது தான் உண்மை. ராசி நட்சத்திரம் கிரகங்கள்லாம் பார்த்துட்டெல்லாம் ஏதோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடையாதுங்க, வேதங்கள்லேயே இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஆமாம், இதில் சூரியனை பற்றி ரொம்ப அழகாக சொல்லும்போது பார்த்துட்டேல்னா, வேதங்களில் சொல்லியிருக்கு சூரியன் என்பது கண், இதர விஷயங்களில் சந்திரன் என்பது மனோகாரகன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், சந்திரன் என்பது மனக்காரகன், இந்த மனதை கொண்டு இந்த சந்திரனை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக சந்திரன் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான பிளானட். இந்த சந்திரன் நல்லா இருந்ததுனாலே எல்லா காரியங்களும் சக்ஸஸ் ஆகும், சூரியன் நல்லா இருந்ததுனாலே எல்லா காரியங்களும் ரொம்ப சக்ஸஸ் ஆகும். இதற்கு எதிர்மறையான என் வாழ்க்கையில் பெரிய தடங்கள் இருந்துகிட்டே இருக்கேன் சார், இதற்கு நான் என்ன பண்ணுறது, நிறைய தடங்கள் போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க. அந்த கேட்குறதுக்கு உண்டான அற்புதமான பலன்கள் பற்றி நான் இன்றைக்கி சொல்கிறேன். பொதுவாக ராகு கேது தாங்க தடங்களுக்கு பிரதான காரணமாக இருக்குது. இந்த காரணமாக இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு நான் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு கோயிலுக்கு பிரசித்தி பெற்ற ஆலயத்துக்கு போய் நான் போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தேன், இது சரியாயிருமா? அப்படி கிடையவே கிடையாது. எப்போவுமே ஒரு பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஏகபக்ஷம்னு சொல்லுவாள், 14 நாள் நீங்கள் எடுத்து பண்ணணும், இல்லைனா ஏக மண்டலம், ஒரு மண்டலத்தை எடுத்து பண்ணணும் நீங்கள், அல்லது 21 நாட்களாவது தொடர்ந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும். அப்படி பண்ண தான் உங்களுக்கு பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஆக ராகு கேது இந்த ரெண்டு சர்ப்ப நாகத்தை வைத்து வீட்டில் பூஜை பண்ணுறது நல்லது. எனக்கு சௌகரியம் படலை, வீடு இல்லை, நான் வந்து ஹாஸ்டலில் தங்கின்னுருக்கேன், நான் வெளிநாட்டில் இருந்துட்டுருக்கேன், நான் என்ன பண்ணுறது? ரெண்டு தீபங்கள் ஏற்றுங்க, ஒன்று ராகுவும் ஒன்று கேதுவாகவும் நினச்சிக்கோங்க. அதே மாதிரி பார்த்துட்டுனா பிள்ளையார் பிடிச்சி வச்சு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுங்கள், டெய்லி ராகு கேதுவுக்கு உண்டான பூஜைகள் பண்ணுங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பூஜை முடித்ததுக்கப்புறம் அப்படியே விடாமல் ஒரு 10 பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுங்க. திரவியன பாப நிவர்த்தின்னு சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுப்பதன் மூலமாக பாப நிவர்த்தி ஆகும், ஒரு விஷயத்தை நீங்கள் பெறுவதன் மூலமாக பாபங்கள் கூடி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக திரவியன பாப நிவர்த்தி, யஜ்ஞம் அப்படின்னா என்ன தெரியுங்களா? நீங்கள் சம்பாதித்த ஒரு விஷயத்தை கையில் கொண்டு ஒரு இமேஜினேஷன் சொல்லுவாங்க, இமேஜினேஷன் வேர்ல்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது வேதம் ரொம்ப அழகாக சொல்கிறது. ஆமாம், இந்த இமேஜினரி வேர்ல்டு இறைவன் காணக்கூடிய கனவு தான் இந்த இமேஜினரி வேர்டு. ஒரு க்ஷணம் இப்படி மாறிச்சுன்னா நம்ம எப்படி கண்ணை மூடும்போது கனவு வருது, கண்ணை திறக்கும் போது எல்லாம் கலைஞ்சிடுறதோ அதே மாதிரி தான் இறைவன் காணக்கூடிய கனவு. அந்த கனவில் நீங்கள் நான் எல்லோரும் இருக்கோம் அப்படிங்கிறதுல சந்தோஷப்பட்டுக்கோங்க. இந்த கனவில் நாம் நடத்தக்கூடிய அற்புதமான விஷயங்களை ஆன்மீகத்தோடு செயல்பட்டோம்னா நல்ல பலன்கள் இருக்கும். இதெல்லாம் பண்ண என்ன பலன்கள் கிடச்சிருமா? பரிகாரம் பண்ண பலன்கள் கிடச்சிருமா? நீங்களும் நானும் அப்படி பேசக்கூடியவங்க கிடையாது. உண்மையான பக்தி இருக்கிறவங்க, ஸ்ரத்தை இருக்கிறவங்க, நம்பிக்கை இருக்கிறவங்க நிச்சயமாக நல்ல மாற்றங்கள். உங்கள் மனசில் ஒரு இமேஜினரி தாட் வரணும், என்ன அப்படின்னா, இந்த பிராயஷ்சித்தம் பண்ணும்போது என் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும், எனக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள் போகும் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை கொடுக்கணும், அந்த பெயர் நட்சத்திரங்களோட ராகு கேது பிராயஷ்சித்தங்கள். பிராயஷ்சித்தம்னா என்ன? அர்ச்சனை. அந்த அர்ச்சனைனா அஷ்டோத்திர நாம அர்ச்சனை படிங்க, அஷ்டோத்திரம் போற்றிகள் எடுத்து படிங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் நைவேத்தியம் ஏதாவது பண்ணுங்கள், நைவேத்தியம் பண்ணி முடித்தோடனே தீபாவளி காமிங்க. நான் ஹாஸ்டலில் இருக்கேன், என்னால் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவா, ஓம் ராகவே நமஹ, ஓம் கேதவே நமஹ, ஓம் ராகவே நமஹ, ஓம் கேதவே நமஹ, ஓம் ராகவே நமஹ, ஓம் கேதவே நமஹ, ஓம் ராகவே நமஹ, ஓம் கேதவே நமஹன்னு சொல்லிட்டு 108 தடவை அது படித்து எங்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டது தடங்கல்கள் என்னை விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நீங்கள் வந்து மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். உண்மையாகவே அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். என்னுடைய ஒரு பெரிய அனுபவம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு சமயம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், வெளிநாட்டில் இருக்கும்போது எப்போவுமே சுவாமி விக்கிரகங்களில் வச்சு அபிஷேகம் பண்ணுற வழக்கங்கள்லாம் அப்போ வச்சுட்டுருந்தேன். டெய்லி திருசதி, சுப்பிரமணிய திருசதி வந்து டெய்லி படிப்பேன், டெய்லி சுப்பிரமணியருக்கு வேல் பூஜை பண்ணுவேன். சமயத்தில் நான் வெளிநாடு போகும்போது என்னால் பண்ண முடியல, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டேன். உண்மையாகவே வேலை நான் வந்து மனசில் நினச்சிட்டு நித்யாபிஷேகம் நான் எப்படி பண்ணுவேனோ அதே போன்ற அபிஷேகம் நான் பண்ணுற மாதிரி வேண்டின்றேன். உண்மையாகவே எனக்கு இன்னும் பேரின்பமாகவும் பேர் சந்தோஷமாகவும் போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணுக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணும்போது ஒரு சமயம் இங்கே இருப்போம், ஒரு சமயம் பார்த்தினா அபிஷேகம் பண்ணும்போது வேறு சிந்தனைகள் கூட இருக்கும். ஆனால் என் சிந்தனையே அபிஷேகமாக போகும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு நன்மையை கொடுக்கும் பார்த்தீங்களா? உண்மைங்க, உங்கள் அத்தனை பேர் மனதிலையும் ஆன்மீகம் நிலைத்திருக்கிறது, என்னால் புரிந்து கொள்ள முடியுது. அதனால் உண்மையான உங்கள் தடங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், கிரகங்கள் மூலமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம்
சால்வ் ஆகிறதுக்காண்டான ஒரு அற்புதமான பரிகார முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் செய்து பாருங்கள், பெரும் மாற்றத்தை உங்களால் அடைய முடியும். இந்த மாதிரி தினம் தினம் ஆன்மீக தகவலில் நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் பிரத்யேகமான பரிகாரம். ஏதோ நான் சொல்லிட்டேன் இதை பண்ணிட்டீங்க அப்படி கிடையவே கிடையாது. இதை புஸ்தகம் போடுற அளவுக்கு இது அற்புதமான பரிகாரம், அற்புதமான பரிகாரம் தான் சொல்ல முடியும். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம். வரக்கூடிய 22ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு துர்கா சப்தசதி பாராயணம், மகாசண்டி பாராயணம்னு சொல்லுவாள். ரொம்ப விசேஷகரமான மந்திரம். இந்த மந்திரம் 700 ஸ்லோகங்களை கொண்டது. இந்த 700 ஸ்லோகங்கள் பார்த்துட்டோம்னா கேட்கறதுக்கே புண்ணியம். ஏதோ ஹோமம் பண்ணுறா, பூஜை பண்ணுறா, நம்ம பேர் நட்சத்திரம் அப்படி இல்லைங்க. இந்த ஹோம பூஜை வேலைகளில் நீங்கள் நல்லா தியானம் பண்ணுங்கள். அம்பிகையுடைய பூர்ணமான அனுகிரகத்தை வேண்டிக்கோங்க. இச்சா கிரியா ஞானாஸ்வரூபிணின்னு சொல்லக்கூடிய அந்த தேவி, இது வார்த்தை அல்ல. இந்த வார்த்தை நான் எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி விட்டுறாதீங்க. உண்மையான பெரும் சக்தி கொண்டவள் அந்த தேவி. அப்பேற்பட்ட தேவிக்கு நம்ம ஆராதனை பண்ணுறோம், சும்மா கிடையாது, ஆராதனை பண்ணுறோம். மனதார வேண்டிய ஒரு புஷ்பத்தை அவளுடைய பாதத்தில் போடுறோம். அப்பேற்பட்ட புஷ்பத்தில் உங்களுடைய பெயரும் நட்சத்திரங்களும் சேர்ந்துருக்குங்கிறதுல பெருமையும் சந்தோஷமும் நான் படுறேன். லலிதா திரிசதி, இந்த லலிதா திரிசதி அப்படிங்கிறது 300 அர்ச்சனைகளை கொண்டது. ஏற்கனவே இங்கே 700 ஸ்லோகங்களும், இந்த இடத்துல 300 அர்ச்சனை. அப்போ ஆக 1000 நாமங்கள் அந்த இடத்துல வந்துடுறது. அது பெரும் சக்தி வாய்ந்ததாக இருக்குது. ஆக இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்களும் பங்கு பெற்றுக்கோங்க. 7397394829. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷர். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.